Alhamdulillah. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين وقال النبي صلى الله عليه وسلم من قتل معاهدا لم يرح رائحة الجنة فإن ريحها لتوجد من مسيرة 40 عاما أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரிச்சாகோக. அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், திருக்கதர்சிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லா. கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, முழு உலகத்தில பரவலாகவும் நம்முடைய நாட்டில் குறிப்பாகவும் சமீப காலங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பலவிதமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. விசேஷமாக சமீப காலங்களில் நம்முடைய நாட்டில் இஸ்லாமிய அடிப்படையில், குர்ஆனுடைய ஹதீசுடைய அடிப்படையில் வாழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக கொண்டு செல்வதை பார்த்து சகிக்க முடியாமல் ஒரு சில விஷமிகள் பல புதிய புதிய வெப்தளங்களையும் வெப்சைட்டுகளையும் இணையதளங்களையும் உண்டு பண்ணி அதில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பலவிதமான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கின்றார்கள். இஸ்லாமியர்களுக்கு என்று தனியான ஹலால் உணவு, அந்த ஹலாலை குற்றப்படுத்தியும், இஸ்லாமியர்களுக்கென்று பெண்களுக்கு தனியான ஹிஜாபு ஃபர்தாவுடைய முறை அதை குற்றப்படுத்தியும், நமக்கு நம்முடைய நாட்டில் 200 மேற்பட்ட அரபி மதரசாக்கள் அந்த மதரசாக்களை குற்றப்படுத்தியும், மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இஸ்லாமியர்களுடைய மிக முக்கியமான தொழில் வியாபாரங்களை பற்றியும் அடிக்கடி அவர்கள் அந்தந்த இணையதளங்களில் எழுதுவதை நாம் பார்த்துக் கொண்டே இருக்கின்றோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அவர்களில் எழுதியவைகளில் அநேகமானவைகள் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும், ஓரிரண்டு விடயங்கள் உண்மையாக இருந்தாலும் சரி, ஆனால் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பதில் என்ன? ஒரு வகையில் அவர்கள் எந்த அடிப்படையில், எந்த முறையில் குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார்களோ அதே அடிப்படையில், அதே முறையில் உண்மையை சொல்வதோடு மட்டுமல்ல, அதைவிட மிக முக்கியம், அவர்களுக்கு முன்னால நாம் யார், நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்ன, அதனுடைய பரிசுத்த தன்மை என்ன, அதனுடைய உண்மையான
யதார்த்தமான தன்மைகள் என்ன என்பதை அவர்களுக்கு நாம் விளங்க வைக்க வேண்டும். ஏனென்றால் அநேகமானவர்கள் நம்முடைய வெளிரங்கமான சில வணக்கங்களை வைத்து இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்று அவர்கள் அடையாளப்படுத்தினாலும் அதுவல்ல. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஹக்கீகத், அதனுடைய யதார்த்த தன்மை, அதனுடைய பரிசுத்த தன்மையை முதலாவது அவர்களுக்கு நாம் செயல் ரீதியாக விளக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனுப்பப்பட்ட அந்த ஆரம்ப காலத்தில் நபி அவர்களுக்கு பல வகையில எதிர்ப்புகள், நபி அவர்களை அச்சுறுத்தினார்கள், நபி அவர்களை மிரட்டினார்கள், நபி அவர்களை பயமுறுத்தினார்கள், நபி அவர்களுக்கு சூனியம் செய்தார்கள், நபி அவர்களுக்கு நஞ்சூட்டப்பட்ட உணவை கொடுத்து நபி அவர்களை கொல்ல பார்த்தார்கள். மீதான பெரியார்களே, சகோதரர்களே, எத்தனையோ வகையில் நபி அவர்களுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கு ஒட்டுமொத்தமாக பதில் சொல்லல்ல, மாற்றமாக நபி அவர்கள் செயல் ரீதியாக செய்து காட்டினார்கள். இஸ்லாம் என்றால் என்ன, முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் யார், அவர்களிடம் இருக்க வேண்டிய பண்புகள் என்ன, அவர்களிடம் இருக்க வேண்டிய தன்மைகளும் குணங்களும் எவ்வாறு, அவர்களுடைய நடத்தைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் ரீதியாக செய்து காட்டினார்கள். மக்காவில் பல வகையில் நபி அவர்களை துன்புறுத்தினார்கள், நபி அவர்களையும் நபி தோழர்களையும் அச்சுறுத்தினார்கள், பயமுறுத்தினார்கள். அதையும் குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எதிராக இவர்கள் சதித்திட்டம் தீட்டுகின்றார்கள், உங்களை கொலை செய்து விடுவதற்கு, உங்களை உயிருடன் பிடித்து ஜெயிலிலே அடைத்து விடுவதற்கு, இந்த நாட்டை விட்டும் உங்களை நாடு கடத்தி விடுவதற்கு சாதாரணமான சதித்திட்டங்கள் அல்ல, மிக பயங்கரமான சதித்திட்டங்கள். அந்த அளவுக்கு நபியவர்களை எதிர்த்து நபியவர்களுக்கு துன்பங்களை கொடுக்க அவர்கள் முற்பட்டார்கள். ஆனால் மதீனாவுக்கு போனதற்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பழிவாங்கல்ல. மாற்றமாக மதீனாவுல நபி அவர்கள் பெரும்பான்மையினர்கள், நபி தோழர்கள் பெரும்பான்மையினராக வாழ்ந்தார்கள். மதீனாவை சூழ்ந்த வாழ்ந்த யூதர்கள், முஸ்லிம்களுக்கு உள்ளே வாழ்ந்த முனாஃபிகீன்கள், அவர்கள் சிறுபான்மையினராக இருந்தார்கள். ஆனால் நமக்கு அதிகாரம் இருக்குது, நாம் ஆட்சி செய்கின்றோம், நாம் எதையும் செய்வோம் என்ற தோரணையில் நபி அவர்கள் நடந்து கொள்ளல. மாற்றமாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அந்நியவர்களுடன் எவ்வாறு நடக்கணும், அவர்களுடன் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ளணும், எந்த அளவுக்கு அவர்களுக்குள்ள ரைட்ஸ்கள் என்ன, அவர்களுக்குள்ள உரிமைகள் என்ன, அவர்களுடைய மத அடிப்படையில் உள்ள வணக்க ஸ்தலங்கள், அதையும் நாம் மதிக்கணும். அவர்கள் செய்யக்கூடிய ஷிருக்கையோ அந்த குஃப்ரையோ ஒரு நிமிடத்திற்கேனும் எங்களால் பொருத்திக் கொள்ள இயலாது. ஆனால் மறுமுறையில் அவர்கள் மனிதர்களின் ரீதியில் அவர்களுக்குள்ள உணர்வுகளை, அவர்களுக்குள்ள விருப்பங்களை, அவர்களுக்குள்ள ஆசா பாசங்களை நாம் மதிக்கணும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் விடல. எந்த அளவுக்கு என்றா ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் குதைலா பின்ட் அப்துல் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருந்தார்கள். ஆனால் அந்த பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அதனால தான் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வேற ஒரு உம்மு ரூமான் என்ற பெண்ணை திருமணம் முடித்தார்கள். அந்த முதலாவது மனைவியின் மூலமாக அவர்களுக்கு கிடைத்த மகள் தான் ஹதரத் அத்மா ரலியல்லாஹு அன்ஹா. இரண்டாவது மனைவியின் மூலமாக கிடைத்தது தான் ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த அத்மாவை பார்ப்பதற்கு அவர்களுடைய தாய் குதைலா பின்ட் அப்துல் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய பெண்மணி நிறைய அன்பளிப்பு பொருட்களையும் இனிப்பு பண்டங்களையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய மகளுடைய வீட்டை நோக்கி வருகின்றாள். ஹஜரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா உடனடியாக தன்னுடைய தாயை வீட்டுக்குள்ள அனுமதிக்கல்ல, மாற்றமாக வெளியில இருக்க சொல்லி அவசரமாக நபி அவர்களுக்கு மெசேஜ் செய்தி அனுப்பி, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் வந்திருக்கின்றால், இவ்வாறு இனிப்பு பண்டங்களையும் அன்பளிப்பு பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாள், நான் அவளுடன் எவ்வாறு நடக்கணும் என்று கேட்டவுடன் நபி அவர்கள் அதற்கு பதிலாக குர்ஆனுடைய ஆயத் இறக்கப்படுகின்றது அல்லது இறக்கப்பட்ட அந்த ஆயத்தை ஓதி காட்டுகின்றார்கள். الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوا
يُخْرِجُوكُمْ مِنْ دِيَارِكُمْ أَنْ تَبَرُّوهُمْ وَتُقْسِطُوا إِلَيْهِمْ لَا يَنْهَاكُمُ اللَّهُ அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்யவில்லை. அனில்லதீன லம் யுகாத்திலுக்கும் ஃபித்தீன் மார்க்கத்துடைய விடயத்தில் இஸ்லாத்தில உங்களுடன் யாரு ஆயுதங்களை ஏந்தி போர் செய்யலையோ அப்படிப்பட்டவர்களுக்கு யாருக்கும் உங்களை வீடுகளில் இருந்து உங்களை யாரு நாடு கடத்தவில்லையோ உங்களுடன் உண்மையான நேர்மையான முறையில் இவர்கள் நடந்து கொண்டார்களோ அன்சபர்ரூஹும் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு அவர்களுடன் அவர்களுக்கு நனவு செய்வதற்கு அல்லாஹ் தடை செய்யல. அவர்களுடன் நீங்க நீதமாக நடந்து கொள்வதை அல்லாஹ் தடுக்கல்ல. நீதம் செலுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்ற ஆயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஊதி காட்டுகின்றார்கள். அதன் பின்னால் தான் ஹதரத் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தாயை வீட்டுக்குள்ளே அழைத்து அவர்கள் கொண்டு வந்த அன்பளிப்பு பொருட்களையும் ஏற்றுக்கொண்டு அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்துகள் பணிவிடைகளை செய்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகின்றோம் என்றால் ஹதரத் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாய் ஒரு காசிரான பெண்மணியாக இருந்தால் ஆனால் அவள் தன்னுடைய தாய் என்பதற்காக அவளுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹுவே குர்ஆன் ஒரு ஆயத்தை இறக்கி அவர்களுடன் எவ்வாறு நடக்கணும், வெறும் அந்த தாயுடன் மட்டுமல்ல முழு உலகத்தில் உள்ள அந்நியவர்கள் அல்லாஹ் உங்களை தடுக்கல்ல, யாரு யுத்தம் செய்யல் யார் உங்களுடைய நாடுகளை வீடுகளை மட்டும் உங்களை நாடு கடத்தல்லையோ அவர்களுடன் நேர்மையாக நடப்பதற்கெல்லாம் தடுக்கல்ல, அவ்வாறுண்டா அவர்களுடன் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளலாம் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் தெளிவுபடுத்துகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை விளக்கியது எதன் மூலமாக என்றால் தன்னுடைய நடவடிக்கையின் மூலமாக, தன்னுடைய குணத்தின் மூலமாக, தன்னுடைய பண்புகளின் மூலமாக, தன்னுடைய விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையின் மூலமாகத்தான் நபி அவர்கள் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை விளக்கினார்களே தவிர முழுக்க முழுக்க வெறும் வாய்ப்பேச்சை மட்டும் நபி அவர்கள் வைத்து அவர்களுக்கு இஸ்லாத்தை விளக்கல்ல. எந்த அளவுக்குண்டா நபி அவர்கள் தூர நோக்குடன் நடந்து கொண்டார்கள் என்றால் ஒரு தரவு மஸ்ஜித் நபவிக்கு வருகின்றார்கள் சில கிறிஸ்தவ ஒரு கூட்டம். ஹதீஸ் ஷரீஃபில் வருது, நஜ்ரான் நாட்டுடைய சில ஃபாதர்கள் நபி அவர்களை சந்திக்க வருகின்றார்கள். ஆனால் அந்த சந்திப்பு எங்கே நடக்குது? மஸ்ஜித் நபவிக்கு உள்ளே வைத்து நடக்குது. அந்த சந்திப்பு நடந்து முடியவும் இல்லை. அந்த ஃபாதர்களில் சிலர் அது வேண்டுமென்றோ உண்மையிலேயோ தெரியாது நபீரத்தில் கேட்கிறாங்க, யா முஹம்மத், நாம் ஆராதனை செய்யக்கூடிய நேரம் வந்துருச்சு, அதனால நாம் நம்முடைய மத அடிப்படையில் ஆராதனை செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூர நோக்குடன் செயல்பட்டார்கள் என்றால் உடனடியாக அனுமதி கொடுத்தாங்க, நீங்க உங்களோட மதத்துடைய அடிப்படையில் ஆராதனை செய்யுங்க, இதை வேற யாரும் தவறடித்துக் கொள்ள வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தூர நோக்குடன் நடந்தார்கள் என்பதற்காக இதை நாம் ஞாபகப்படுத்துகின்றோம். அந்த மஸ்ஜித் நபவிக்கு உள்ள ஒரு மூலையில அவர்களுடைய மத அடிப்படையுடைய விதத்தில் அவர்கள் ஆராதனையில் ஈடுபட்டு முடிக்கின்றார்கள். இப்பொழுது நபி அவர்கள் அவர்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்கின்றார்கள். அந்த ஒப்பந்தத்தில் எழுதுகின்றார்கள், நஜ்ரான் நாட்டவர்களும் அந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்களும் அவர்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கின்றார்கள், அவர்கள் ரசூலாகிய முஹம்மதுடைய பொறுப்பில் இருக்கின்றார்கள், அவர்களுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவர்களுடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவர்களுடைய மதத்திலே உள்ள மத தலைவர்கள் அந்த மதத்திலே உள்ள மிக முக்கியமானவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அது மாத்திரமல்ல அவர்களுடைய வணக்கஸ்தலங்கள் பாதுகாக்கப்படணும். அதோடு நின்று விடல நபி அவர்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்க, அவர்களில் யாராவது ஒருவர் இஸ்லாத்திற்கு எதிராக தவறு செய்துவிட்டால் அந்த ஒருவருடைய தவறுக்காக வேண்டி முழு சமூகத்தை குற்றம் வாங்க முடியாது, முழு சமூகத்தை பழிக்கு பழி வாங்க முடியாது என்றும் நபி அவர்கள் அந்த ஒப்பந்தத்தில் எழுதுகின்றார்கள். எவ்வளவு மிக முக்கியமான ஒரு கருத்து. சமீப காலங்களை நாங்கள் பார்க்கலாம்,
எங்களுடைய நாட்டில் பரவ பரவலாக இடையிடையே திடீர் திடீர் என்று சொல்லி இஸ்லாமியர்களுக்கு எதிராக சில விஷமிகள், அதை நாங்கள் சரிந்து சொல்லல, மிக பயங்கரமான தவறு. இஸ்லாமியர்களுக்கு எதிராக அல்லது இஸ்லாத்திற்கு எதிராக நம்முடைய பெண்களுடைய அபாயா ஹிஜாப்களுக்கு எதிராக நம்முடைய ஆண்களுடைய தொப்பிக்கு எதிராக பலவிதமான வேலைகளை செய்து விடுவார்கள். ஆனால் நபி அவர்கள் என்ன சொன்னாங்க, யாரு தவறு செய்தானோ அவனிடத்தில் தான் அதற்குரிய தண்டனையை கொடுக்க வேண்டுமே தவிர, ஒரு சமூகத்தில் உள்ள ஒருவன் செய்த தவறுக்காக அந்த சமூகத்தை பழி வாங்குவது முடியாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி அவர்களும் நபி தோழர்களும் நல்ல பலத்துடன் இருக்கிறாங்க, சக்தியுடன் இருக்கிறாங்க, அதிகாரத்துடன் இருக்கிறாங்க. அங்கே வாழக்கூடிய யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினராக இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எந்த அளவுக்கு தூர நோக்குடன் அந்நிய உண்ணியமாக அன்பாக பண்பாக விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையுடன் நடந்தார்கள். இதன் மூலம்தான் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஹைபருடைய யுத்தம். ஹைபர் என்றாலே அங்கே முழுக்க முழுக்க வாழ்ந்து கொண்டிருந்தது யூதர்கள். யூதர்களுடன் ஹைபருடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது ஹிஜ்ரி 7வது ஆண்டில். அந்த காட்டு பகுதியில் ஒரு ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இடையன் வருகின்றான். வந்து நபீரத்தில் கேட்கின்றான், நீங்க எதை சொல்றீங்க? நீளமான ரிவாயத் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபி, நான் கொண்டு வந்த மார்க்கத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளோனும், அல்லாஹ் வரப்பாக ஏற்றுக்கொள்ளோனும், அவனுடைய நபியாக நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளோனும், நீங்க களிம சொல்லோனும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளோனும். அவன் கேட்கின்றான், நான் இவ்வாறு செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? நபி அவங்க சொன்னாங்க, பழக்கல் ஜென்னா, நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு சுருக்கம் கிடைக்கும். உடனடியாக நபி அவர்களுக்கு முன்னாலே கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார் அந்த கருப்பு நிற அடிமை. சொல்கின்றார், இப்ப என்னுடைய இந்த ஆட்டு மந்தைகள் எனக்கு சொந்தமல்ல, என்னுடைய எஜமானனாகிய இந்த யூதனுக்குரியது. இந்த ஆட்டு மந்தையை நான் என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் நடக்கிற யுத்தமே யூதர்களுடன், அவர்களுடைய பொருள் எங்களுக்கு கனிம தொல்லை பொருள், அது அனுமதிக்கப்பட்ட ஹலாலான பொருள். ஆனால் அந்த நேரத்தில் நபி அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க உடனடியா இந்த ஆட்டு மந்தைகள் எடுத்துக்கொண்டு போங்க, உங்களோட பொஸ் உங்களுடைய எஜமானன் இருக்கிற ரோட்டுக்கு போங்க, உங்களுடைய எஜமானனுடைய வீட்டுக்கு பக்கம் வந்தவுடன் இந்த ஆட்டு மந்தைகளை கல்லால் அடித்து அந்த எஜமானனுடைய வீட்டு பகுதியில் விட்டு விட்டு நீங்க வாங்க என்று சொல்லி நபி அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு ரிவாயத்தில் வருது, அவர் மீண்டும் வருகின்றார், வந்து அந்த ஹைபருடைய சண்டையில கலந்து கொள்கின்றார், அதே யுத்தத்தில் ஷஹீதாகியும் விடுகின்றார். நபி அவர்களே ஜனாதாவை தொழுவித்து சொன்னாங்க, அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, இவர் ஒரு சஜிதா கூட செய்யல, ஆனால் சுவர்க்கவாதியாக மாறிவிட்டார். அவருடைய முகத்தை பார்த்து நபி அவங்க சொல்லுவாங்க, உங்களோட முகத்தை பிரகாசமானதாக ஆக்குவானாக, உங்களோட வாசத்தை இன்னும் மனம் உள்ளதாக ஆக்குவானாக. நபி அவர்கள் சொன்னார்கள், நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன், அவனுடைய கஃபன் துணிக்கு மத்தியில் இரண்டு ஹோரல்லின் பெண்மணிகள் போட்டி போட்டு கொண்டிருப்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யூதர்களுடன் யுத்தம் நடக்குது, அவர்களுடைய பொருள் எங்களுக்கு கனிமத், எங்களுக்கு அது கொள்ளை பொருள். அந்த கட்டத்திலும் கூட நபி அவங்க எவ்வாறு நடந்து கொண்டாங்க? சரியான முறையில் ஒரு தலைவன் எவ்வாறு நடக்கணுமோ அந்த முறையில் நடந்தாங்க. அந்த ஆட்டு மந்தை இங்க கட்டிருப்போங்கன்னு சொல்லல, அங்கே கொண்டு போய் விட்டு விட்டு வாங்க என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஓரிரு நிகழ்ச்சியில் நபி அவர்களுடைய அந்த வரலாறு நெடுகிலையும் நாம் பார்க்கலாம். ஹிஜ்ரத்துடைய மிக முக்கியமான பயணம், உலக வரலாற்று ஹிஜ்ரத்திற்கு நிகராகவே எந்த பயணத்தையும் நாம் வைக்க முடியாது. அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையுடைய தன்னுடைய பிரேரணத்துடைய வழிகாட்டியாக யாரை எடுத்தார்? ஒரு காஃபிரை தான் எடுத்தார். அப்துல்லாஹி இப்னு உரைக்கன் என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபிரை தான் நபி அவர்கள் தன்னுடைய பிரயாணத்துடைய வழிகாட்டியாக தெரிந்தாங்க. எந்த கட்டம் வந்தா 70க்கும் மேற்பட்டவர்கள் உருவிய வாளுடன் சுத்தி கொண்டிருக்கிறாங்க, நபி அவர்களை கொலை செய்யணும். அந்த கட்டத்திலும் கூட நபி அவர்கள் அப்துல்லாஹி இப்னு உரைக்கன் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்நியவரை தான் தன்னுடைய பிரயாணத்துடைய வழிகாட்டக்கூடிய வழிகாட்டியாக நபி அவர்கள் தெரிவு செய்தாங்க. முனாஃபிக்கீன்களால் ஏற்பட்ட சோதனைகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல.
யூதர்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் நேரடியாக இஸ்லாமியர்களையும் நபியவர்களையும் எதிர்ப்பாங்க. ஆனால் முனாஃபிக்கீன்கள் அப்பாறு அல்ல, முஸ்லீம்களோட தொழுவாங்க, முஸ்லீம்களோட ஜஹாதில் கலந்து கொள்வாங்க, முஸ்லீம்களோட ஹஜ்ஜம் செய்வாங்க, திரைக்கு பின்னால முஸ்லீம்களுக்கு எதிராக குடி தோண்டுவாங்க, முஸ்லீம்களுக்கு எதிராக பலவிதமான சதித்திட்டங்களை தீட்டுவாங்க. அந்த முனாஃபிக்கீன்களுடைய தலைவன் தான் அப்துல்லாஹி இப்னு உபய் இப்னு சலூல். அவன் மரணிக்கப் போகின்றான். அவனுடைய கடைசி நேரத்தில் அவன் ஒரு வசிய செய்கின்றான், நான் இறந்துட்டேன்டா. அவருடைய மகன் அப்துல்லா இப்னு அப்துல்லா அவர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாரு. தன்னுடைய மகன் சொல்றாரு, மகன் நான் இறந்துட்டேன் என்று சொன்னா நீங்க முஹம்மது கிட்ட போய் அவருடைய ஜுப்பாவால நீங்க எனக்கு கபன் செய்யணும். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வந்து என்னுடைய ஜனாசா தொழுகையை தொழுக வைக்க வேண்டும் என்று வசிய செய்துவிட்டு இறந்து வருகின்றார். அவர் இறந்த உடனேயே வருகின்றார் அப்துல்லா இப்னு அப்துல்லா ரதி அல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லா என்னுடைய தந்தை இறந்துட்டாரு. அவர் இறக்கிற நேரத்தில் சொன்னாரு, உங்களுடைய ஜுப்பாவால தான் அவரை கஃபன் செய்யும்படி நபி அவர்கள் போட்டிருந்த தன்னுடைய ஜுப்பாவை கலட்டி கொடுக்கிறாங்க, உங்களோட பாப்பாவுக்கு என்னுடைய ஜுப்பாவால கஃபன் செய்யுங்க. சொன்னார் எங்கட தந்தை, நீங்க தான் வந்து அவருக்கு ஜனாதா தொழுகையை தொழிலிருக்கும்படி நபி அவங்க போறாங்க. அதற்கு உமர் ரதி அல்லாஹ் அன்ஹு நபி அவர்களை எப்படி திணிக்கிறாங்க, யார சூழல்லா நீங்க இவனுக்கு தொழுவிக்க போறீங்க, கடந்த 20 மேற்பட்ட வருஷம் உங்களுக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக பலவிதமான சதி திட்டங்களை தீர்த்தியவன், எத்தனையோ வகையில் நோவினைகளை தந்தவன், யார சூழல்லா நீங்க இவனுக்கு தொழுவிக்க போறீங்க. நபி அவங்க சொன்னாங்க, உமர் நீங்க என்ன விட்டு விடுங்க, இன்னும் இவருக்கு தொழுவிக்க வேணாம் என்று அல்லாஹ் தடை விதிக்கல்ல, அதனால உமர் என்ன விடுங்க. நபி அவர்கள் அங்க போறாங்க, ஒரு ரிவாயத்தில் வருது அவருடைய ஜனாசாவை கபரில் வச்சிருக்காங்க. நபி அவர்கள் மீண்டும் அந்த ஜனாசாவை கபிலிருந்து வெளியில் எடுக்கிறாங்க, எடுத்து தன்னுடைய மடியில அவருடைய உடலை வைத்து தன்னுடைய வாயில் உள்ள உமிழ்நீரை எடுத்து அவருடைய நெஞ்சிலிருந்து வைக்கு பகுதி வரைக்கும் தன்னுடைய உமிழ்நீரால அவருடைய நெஞ்சில தடவி விட்டு நபி அவர்கள் அவருடைய ஜனாசா தொழுக வைக்கின்றார். மேலான பெரியார்களே சகோதரர்களே, நபி அவர்கள் தொழுது முடிக்கல்ல, குர்ஆனுடைய வஹ்யுடைய ஆயத்து வந்திருச்சு, வலா துஸல்லி அலா அஹதிம் மின்ஹும் மாத அபதன் வலா தகும் அலா கப்ரிஹி, யாரு நிரந்தர குஃப்ருடன் இறந்து விட்டானோ அவனுக்கு நீங்க தொழுவிக்கவும் கூடாது, அவனுடைய கபருக்கு பக்கத்திலே நீங்க நிற்கவும் கூடாது. குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்கி விட்டான். நபி அவங்க சொன்னாங்க, ஹதரத் உமருக்கு, உமர் இப்ப அல்லாஹுடைய தடை வந்துருச்சு, இதற்கு பின்னால நான் இவர்களில் யாருக்கும் தொழுவிக்க மாட்டேன், இவர்களுடைய யாருடைய கபருக்கு பக்கத்தில் நிற்கவும் மாட்டேன். வேறொரு குர்ஆனுடைய ஆயத்து வருது, சவா உன் அலைஹிம் அத்தஃபர்த லஹும் அம் லம் தத்தஃபிர லஹும் இன் தத்தஃபிர லஹும் சப்ஈன மர்ரதன் ஃபலன் யஃபிர அல்லாஹு லஹும், நீங்க அவங்களுக்கு இஸ்திஃபார் செய்தாலும் சரி இஸ்திஃபார் செய்வதை விட்டாலும் சரி, நீங்க அவர்களுக்கு 70 முறை இஸ்திஃபார் செய்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்று ஆயத்து இறங்கிய நேரத்தில் நபி அவர்கள் சொன்னாங்க, 70 முறைக்கு மேல் நான் இஸ்திஃபார் செய்து அதனால் அவர்களை அல்லாஹ் மன்னிப்பானண்டா, அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலான பெரியார்களே சகோதரர்களே, எத்தனையோ வகையில் நபி அவர்களுக்கும் நபி தோழர்களுக்கும் துன்பம் கொடுப்பதற்கு மிகப்பெரிய திட்டம் தீட்டினவன் இந்த முனாஃபிக்கீன்களுடைய தலைவன். ஏன் நபி அவர்கள் அப்படி நடந்தாங்க? சரி, அவன் இறந்துட்டான், மீதமுள்ள முனாஃபிக்கீன்களாவது தௌபா செய்யணும், அவர்கள் பாவம் மன்னிப்பு தேடணும், அவர்கள் களிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வரணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே சகோதர்களே, இந்த அடிப்படையில் தான் நபி அவர்கள் அந்த மக்களுடன் நடந்து கொண்டாங்க. நபியுடைய வஃபாத்துக்கு சில கிழமைகளுக்கு முன்னால ஒரு யூதன் நபி அவர்கள் தன்னுடைய கவசத்தை அடகு வைத்து கோதுமை பெற்றார்கள். ரிவாயத்துகள் வருது, ஏன் நபி அவங்க யூதன் போகணும், மதீனாவில் உள்ள அந்த ஆயிரக்கணக்கான சஹாபி அல்ல, ஒரே ஒரு சஹாபி, நபி அவர்கள் வாயால சொல்ல வேண்டிய தேவையில்லை, கண்ணால ஜாடை செய்தால் போதும், நபி அவர்களுக்கு மட்டுமல்ல முழு மதீனா வாசிகளுக்கும் விருந்து போடுவதற்கு தயாராக பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் மதீனாவில் இருக்க, நபி அவங்க ஒரு யூதன் போய் தன்னுடைய கவசத்தை அடகு வைத்து கோதுமை வாங்கினார்கள் என்ற வாழ்த்துகள் வருது. ஏன் வாங்கினாங்க? சஹாபாக்களுக்கு தன்னுடைய வறுமை தெரிஞ்சிடக்கூடாது,
என்ன நான் கோதுமையை கேட்டாங்க நினைச்சிருவாங்க. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதனால முஸ்லீம்கள் யாருகிட்டயும் நபியவர்கள் தன்னுடைய வறுமையை வெளிப்படுத்தல. முஸ்லீம் அல்லாத ஒரு யூதன் அடகு வைத்தாங்க, அவனுக்கு கூட இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்லெண்ணம் வரணும், முஸ்லீம்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் வரணும் என்ற இந்த யூதர்கள் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக நடக்கிறாங்க. அந்த ஆபத்தை குறைப்பதற்காக நாம் என்ன செய்யணும் என்றா அவர்களுடன் இந்த முறையில் நடந்து கொள்ளணும் என்பதற்காக. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அன்று நாங்கள் பார்க்கலாம் நபியுடைய காலத்தில் பரம விரோதிகள் இருந்தார்கள். ஆனாலும் அந்த விரோதிகளையும் நபி அவர்கள் அவர்களுடைய குணத்தால அவர்களுடைய பண்புகளால அவர்களுடைய நடத்தைகளால அந்த விரோதிகளுடைய உள்ளங்களை நபி அவர்கள் வெற்றி கொண்டாங்க. இந்த அளவுக்கு அந்த ஒருவன் வந்து மஸ்ஜித் நபவியில சிறுநீர் கழித்து விடுகின்றான். எங்கட பள்ளிவாசல விடுங்க, எங்கட வெளி தொழில வாராரு ஓரால் ஒரு நுண் முஸ்லிம் வந்து சிறுநீர் கழிக்கல, ஒரு போத்தலுக்கு தண்ணி எடுத்தா நாங்க என்ன பாய்ச்சல் பாயுவோம், நீங்க இங்க எப்படி வாரீங்க, நீங்க எப்படி தண்ணி எடுப்பீங்க. அவன் பள்ளிவாசலுக்குள்ள வந்து சிறுநீர் கழிக்குகின்றான். அவன் வேண்டுமென்றே கழித்தானோ அல்லது தெரியாதனமா கழித்தானோ தெரியாது, சஹாபாக்கள் ஓடி ஓடி செல்றாங்க அதை தடுப்பதற்கு. நபி அவங்க சொன்னாங்க, தஓஹோ தஓஹோ, அவரை விட்டுவிடுங்க, அவரை விட்டுவிடுங்க, அவருடைய சிறுநீரை இடையில துண்டித்து விடாதீங்க. நாட்டு தெரியுமோ அவனுடைய சிறுநீரை இடையிலேயே துண்டித்து விடாதீங்க. அவன் முழுசாக மஸ்ஜிதுல் நபவி எவ்வளவு புனிதமான இடம், சிறுநீர் கழித்து முடித்ததற்கு பின்னால சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, ஒரு வாளி தண்ணி, இந்த மணல் மண் பூமியாக இருந்துச்சு, ஒரு வாளி தண்ணியை கொண்டு வந்து ஊற்றி இந்த இடத்தை சுத்தப்படுத்தியிருங்க. அதற்கு பின்னால் அந்த காத்தல வீட்டை சொன்னாரு, இந்த பாருங்க நண்பரே, இது அல்லாஹுடைய மாளிகை, இது அல்லாஹுடைய வீடு, இது எங்கட வணக்கத்தலம், இது பரிசுத்தமானது, இது தூய்மையானது, இந்த மாதிரியான இடத்துல இது போன்ற அசிங்கமான வேலைகளை செய்யக்கூடாது, எதிர்காலத்தில் நீங்க இந்த மாதிரி செய்யாதீங்க. அவனுக்கு நபியவர்கள் அறிவுரையை சொல்லி அனுப்புறாங்க. அவன் அவனுடைய ஊருக்கு போறான், அவனுடைய கிராமத்துக்கு போறான், அவனுடைய முழு கிராமவாசிகளை ஒன்று சேர்த்து அவன் கூறுகின்றான், இன்று அந்த முஸ்லிம்களுடைய தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணக்கத்தலங்களுக்கு வணக்கத்தலங்களில் ஒன்றான அந்த மஸ்ஜித் நபவிக்கு போய் நான் இவ்வாறு செய்வேன். ஆனால் அந்த நேரத்தில் கூட அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா பரபனி வலா ஷதமனி வலா கஹரனி வலா சப்பனி, அவர் என்னை ஏசல்ல, அவர் என்னை அதட்டல்ல, அவர் என்னை அடிக்கல்ல, அவர் என்னை திட்டல்ல, அவரை போன்ற ஒரு அழகான ஆசிரியரை என்னுடைய லைஃப்ல நான் கண்டதே இல்லை, இதோ அவர் உண்மையானவர், அந்த மார்க்கத்தை கொண்டு நான் ஏற்றுக்கொள்கின்றேன், அவர் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, நாம் எதை சொல்ல வருகின்றோம் என்றால், நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து காட்டணும், இஸ்லாத்தில் உள்ள நல்ல பண்புகள் என்ன, இஸ்லாத்தில் உள்ள நல்ல குணங்கள் என்ன, இஸ்லாத்தில் உள்ள உயர்ந்த அந்த அடுத்தவர்களை மதிக்கக்கூடிய அந்த தன்மைகள் என்ன, விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மைகள் என்ன. நபி அவர்களும் நபி தோழர்களும் கிட்டத்தட்ட 23 வருஷம் அவர்கள் அந்த அந்நியவர்களுடன் நடந்து கொண்ட அந்த புரட்சி என்று தான் சொல்லணும். உலகத்தில் எத்தனையோ பெரும் பெரும் தலைவர்கள் அவர்கள் புரட்சிகளை மேற்கொண்டாங்க, ஆனால் அவங்கள புரட்சிக்கு கொடுத்த விலை சாதாரணமான விலை அல்ல. தாத்தாரிங்களுடைய தலைவர் ஜெங்கிஸ்கான், அவனும் முழு உலகத்தில் ஹிஜ்ரி 600கள்ல அவன் ஒரு புரட்சியை செய்தான், உலகத்துடைய பெரும் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தான். ஆனால் அவனுடைய அந்த தத்தாருடைய புரட்சியில அவன் வெற்றி பெறுவதற்கு அதற்காக வேண்டி ஈட்டப்பட்ட கொடுக்கப்பட்ட உயிர்கள் கிட்டத்தட்ட 3 கோடி உயிர்கள் பறிபோகின்றது. பக்தாதில் மாத்திரம் ஒரே நாளில் 700,000 முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுகின்றான். ரஷ்யாவுடைய சோவியத் யூனியனுடைய அந்த கட்டுப்பாட்டுக்கு கீழால் உள்ள உஸ்பெகிஸ்தான்ல சமர்கந்து புகாராவுல ஒரே நாளில் 3,00,000 முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். அந்த தத்தாருடைய புரட்சியில அவன் வெற்றி பெறுவதற்கு அவர்கள் கொடுத்த விலை கிட்டத்தட்ட 3 கோடி மக்களுடைய உயிர். சில வருஷங்களுக்கு முன்னால பிரெஞ்சுக்காரர்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள பல நாடுகளில் அடந்தேறி அங்கே போய் அந்த நாடுகளை கைப்பற்றினாங்க. அந்த மாதிரியான அவர்களுடைய புரட்சியில, பிரெஞ்சுக்காரர்களுடைய புரட்சியில அவர்கள் வெற்றி பெறுவதற்கு 40,00,000 முஸ்லிம்களுடைய உயிர் பறிபோகின்றது. 1990களில் தான்
சோவியத் யூனியனுடைய கம்யூனிச புரட்சி அதற்கு முட்டுப்புள்ளி வைக்கப்பட்டது. அவர்கள் அதில் வெற்றி பெறல, தோட்டு போறாங்க. அந்த புரட்சியில 25 லட்சம் மனிதர்களுடைய உயிர் பறி போகின்றது. ஏன் 1940களுக்கு பின்னால இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிவதற்காக வேண்டி நடந்த அந்த பயங்கரமான யுத்தத்தில் 1 கோடிக்கு மேற்பட்ட மனிதர்களுடைய உயிர் அங்கே பறிபோகின்றது. ஆனால் 23 வருஷ புரட்சி நபியவர்களுடைய புரட்சி ஆயுதத்தால் அல்ல, நபியுடைய புரட்சி பணத்தால் அல்ல, நபியுடைய புரட்சி அதிகாரத்தால் அல்ல, நபியுடைய புரட்சி தன்னுடைய பேச்சால் அல்ல. மாற்றமாக நபியவர்கள் செய்த புரட்சி தன்னுடைய குணத்தால, தன்னுடைய நடத்தையால, தன்னுடைய விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையால, தன்னுடைய தயால தன்மையால, அடுத்தவர்களை மதிக்கக்கூடிய அந்த உணர்வின் மூலமாக 23 வருஷ கால நபியுடைய புரட்சியில முஸ்லிம்கள் காபிர்கள் 2 சாராருக்கு மத்தியில பறிபோன உயிர்கள் வெறும் 1062 பேர். முஸ்லிம்கள் காபிர்கள் 2 சாராருக்கு மத்தியில பறிபோன உயிர்கள் வெறும் 1062 பேர். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உயிர்கள் 1,24,000 பேர். அது சாதாரணமானவர்கள் அல்ல. அபு சுஃபியான் எவ்வளவு பெரிய விரோதி, அவரும் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அதற்கு பின்னால நஜ்ரா நாட்டுடைய கவர்னராக அனுப்பப்படுகின்றார். உஹத் யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு தோல்வி வருவதற்குரிய மிக முக்கியமான காரணம் ஹாலிதின் வலி ரலியல்லாஹு அன்ஹு. அவரும் வந்து கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அவரைத்தான் நபியவங்க அந்த லாட்டை உள்ளாண்டு சொல்லக்கூடிய சிலையை உடைப்பதற்கு நபியவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஹொதேபியாவுடைய உடன்படிக்க உங்களுக்கு தெரியும். மதீனாவுக்கு போய் 5 வருஷம் ஆகிறது. மக்காவுக்கு வந்து உம்ராவை மட்டும் செஞ்சிட்டு வரணும் என்று சொல்லி மக்காவுக்கு வராங்க. இஹ்ராத்தோட வராங்க. குர்பான் கொடுக்கக்கூடிய மிருகங்களையும் எடுத்துக்கொண்டு வந்துட்டாங்க. ஹொதேபியாவில் இருந்த மக்கா 27 மைலுடைய தொலை தூரம். ஆனால் மக்கத்தை முஷ்ரிக்கீங்கள் வந்துட்டாங்க. சுஹைலிபின் அம்ரு வந்துட்டாரு, அந்த குரேஷனுடைய தலைவர். உங்களை இந்த வருஷம் நாங்கள் விட மாட்டோம், அடுத்த வருஷம் தான் நீங்க திரும்பி வரணும், ஒரு 3 நாளைக்கு தான் வரணும், உங்களை ஆயுதங்களை வாள்களை உரைக்குள்ள வைத்துட்டு வரணும். இப்பொழுது ஒப்பந்தம் எழுதப்படுகின்றது. அதில் எழுதுகின்றார் மின் முஹம்மதின் ரசூல் இல்லா ஹதரத் அலி ரதி அல்லாஹ் அன்ஹு. எழுதுறாங்க ரசூலுல்லாவுடைய புறத்திலிருந்து இந்த ஒப்பந்தம் எழுதப்படுகின்றது. உடனடியாக சுஹைல் இப்னு அம்ர் சொன்னாரு, முஹம்மத ரசூலுல்லா ஏற்றுக்கொண்டா இந்த ஒப்பந்தமே தேவையில்லை. அதனால ரசூலுல்லா எழுத முடியாது, முஹம்மது இப்னு அப்துல்லா எழுதுங்க. நபி அவங்க சொன்னாங்க ஹதரத் அலி ரதி அல்லா அவங்கள்ட்ட, அலி பரவாயில்லப்பா, ரசூலுல்லாஹ் வெட்டி போடுங்க, முஹம்மத் இப்னு அப்துல்லாஹ் எழுதுங்க. ஹதரத் அலி ரதியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய கையால எழுதிய அந்த ரசூலுல்லாஹ் என்னால அழிக்க இயலாது. நபியவர்கள் சொல்றாங்க அந்த இடத்தை காட்டித்தாங்க, அந்த இடம் நபியவர்களுக்கு காட்டி கொடுக்கப்படுது. ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தை அழிக்கப்படுகின்றது, மீண்டும் முஹம்மத் இப்னு அப்துல்லாஹ் எழுதப்படுகின்றது. நபியுடைய வார்த்தையை கூட அந்த ஒப்பந்தத்தில் எழுதுவதற்கு தயாரில்லை அந்த சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடியவன். அவனும் 2 வருஷத்துக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றான். ஹிஜ்ரி 11 நபி அவங்க வஃபாத்தாகிறாங்க. மதீனாவுல நபியவர்கள் இறக்கிறாங்க. மதீனாவுல வாழ்ந்த அந்த சஹாபாக்களால நபியுடைய பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏண்டா நபியும் எங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நினைச்சு கொண்டிருந்தார்கள். நபி அவர்களுடைய வஃபாத்தை அவர்களால சகிக்க முடியல. அதற்கு உமர் நபி அல்லாஹு அன்ஹு உருவிய வாளுடன் நிற்கிறாங்க. யாராவது நபி அவர்கள் இறந்து விட்டதா சொன்னா அவனுடைய கழுத்தை வெட்டி விடுவேன். ஹதரத் அலி எவ்வளவு வீரமானவர், ஒரு மூலையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். ஹதரத் உஸ்மானி இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்துல பேச முடியாமல் மௌனமாக ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு கவலை. அந்த நேரத்தில் தான் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிக துணிச்சலுடன் வந்து அந்த மஸ்ஜித் நபவியில ஒரு ஹுத்பா பிரசங்கம் செய்யறாங்க. அந்த ஹுத்பாவுடைய பிரசங்கத்தில் சொல்றாங்க, ஓமா முஹம்மதும் இல்லா ரசூல், ஓமா முஹம்மதும் இல்லா ரசூல், கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு ரசூல் தான். அவர்களுக்கு முன்னால வாழ்ந்த ரசூல்மார்கள் எல்லாரும் இறந்துட்டாங்க. அப்ப இம்மாத்த அவர் இறந்து விட்டால் அல்லது அவர் கொலை செய்யப்பட்டு விட்டால் நீங்கள் உங்களுடைய புறமுகங்களை ஓட்டி நீங்க குழப்பம் பண்ண போறீங்களா என்ற கருத்துப்பட அந்த ஆயத்தை ஓதியவுடன் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னுடைய கையில் உள்ள வாளும் கீழே விழுந்துருச்சு. இப்பத்தான் இந்த வஹியுடைய ஆயத் இறங்கிய மாதிரி எனக்கு ஃபீலிங்.
ஆனா நேரத்தோடு இறங்கி விட்டது. ஆனா இந்த ஆயத்து இப்பத்தான் நான் இறங்கிய மாதிரி அவர்கள் இந்த ஆயத்தை ஓதினதுக்கு பின்னால்தான் நபி அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியை என்னால நம்ப முடிந்தது. இப்பொழுது மதீனத்து மக்கள் அமைதியாகிறாங்க. இதே மாதிரியான ஒரு சூழல் மக்காவோட ஏற்படுது. மக்காவோட பெரிய அமளி துமளிகள், அல்லூல கல்லூலம் நபி அவர்களுடைய வஃபாத்துடைய விஷயத்தில் அந்த நேரத்தில் மதீனாவுல ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்துபா பிரசங்கம் செய்த மாதிரி மக்காவோட ஹரம் ஷரீஃபில் அந்த முழு மக்காவாசிகளை ஒன்று சேர்த்து குத்துபா பிரசங்கம் செய்து அந்த மக்கத்து மக்களை ஆறுதல் படுத்தியது யாரண்டா இந்த சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி. ஹுதைபியாவுல நபி அவர்களுடைய பெயரை எழுதுவதற்கு தயார் இல்லை, ஆனால் நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால மூணு மக்கத்து மக்களையும் ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு துணிச்சலை அல்லாஹ் கொடுத்திருந்தான். துஃபைல் ஒரு அம்ரு தௌசி என்று ஒரு ஆள் இருந்தாரு. மக்காவுக்குள்ள வரும்போது எல்லாம் தன்னுடைய காதல பஞ்ச வைத்துக் கொண்டு வருவாரு. நவுது பில்லா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் சூனியக்காரன், இவருடைய சூனியத்தில் நான் விழுந்து விடக்கூடாது, இவருடைய பேச்ச கூட கேட்கக்கூடாது என்று காதல பஞ்ச வைத்துக் கொண்டு வருவாரு. பின்னால் அவருக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறான், அவரும் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார். நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால வீடு வீடாக சென்று நபி அவர்கள் கொண்டு வந்த தீன, நபி அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை, இந்த துஃபைல் அம்ரு தௌசி நபி அவர்களுடைய மெசேஜ வீடு வீடாக போய் அவர் சொல்லி இருக்கின்றார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஓரிருவர் இரண்டு பேர் கூடிய சரித்திரம் அல்ல, நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள். ஆரம்பத்தில் அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிர், இஸ்லாமியர்களுக்கு எதிர், இஸ்லாத்தை அழிக்கோனும் முஸ்லிம்களை கொல்லோனும் அவர்களை நாடு கடத்தோனும் என்ற அந்த அமைப்பில் வாழ்ந்தவர்கள். ஆனால் நபி அவர்களுடன் அந்த மக்களுடன் நடந்து கொண்ட விதம்தான் அந்த மக்கள் இந்த அளவுக்கு இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டாங்க. சல்மான் பாரிஸ் நெருப்பை வணங்கிக் கொண்டிருந்தார், சஹாபியாக மாறுகின்றார். தமீம் தாரி கிறிஸ்தவ மதத்துடைய ஃபாதராக இருந்தார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அப்துல்லாஹி இப்னு சலாம் யூத மதத்துடைய பெரிய அறிஞர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். மக்கத்து முக்கியமான முஷ்ரிக்கினுடைய தலைவர்கள் அபு சுஃபியான், அவருடைய மனைவி ஹிந்தா, அபு ஜஹலுடைய மகன் ஐக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹும் போன்றவர்கள் எல்லாம் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் அந்த அந்நியவர்களுடன் நடந்து கொண்ட விதம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகின்றோம் என்றால் இந்த நாட்டில் நாங்கள் சிறுபான்மையினர், மாற்று மதத்தவர்கள் பெரும்பான்மையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தெரியாத்தனமாக அல்லது முரட்டுத்தனமாக ஒரு சில விசமிகள் அவர்கள் தவறாக நடந்து கொண்டாலும் நாங்கள் முஸ்லீம்கள், எங்கள் இஸ்லாத்துடைய புனிதத்துவம், எங்கள் இஸ்லாத்தில் உள்ள ஒற்றுமை, எங்கள் இஸ்லாத்தில் உள்ள தூய்மை, எங்கள் இஸ்லாமிய பண்புகள் அவர்களுக்கு நாங்கள் காட்டுவோம். அவ்வாறு காட்டினால் இஸ்லாத்தை பற்றி நல்ல எண்ணம் வரும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவாங்கரே சகோர்களே, நல்லெண்ணம் வந்துட்டா எங்களுக்கு தீங்கு செய்வது ஒரு பக்கம் இருக்க, எங்களுக்கு உபத்திரம் செய்யாவிட்டாலும் சரி அல்லது எங்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் சரி உபத்திரம் இல்லாமல் எங்களோட நடந்து கொள்வாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவாங்கரே சகோர்களே, அதனால ஒரு சிலர் தவறு செய்யறாங்க, தவறுகளை செய்து கொண்டிருக்கிறாங்க, பயங்கரமான முறையில் பகிரங்கமாக பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் முஸ்லீம்கள், நாங்கள் இஸ்லாமியர்கள், நாங்கள் இஸ்லாத்தை செயல் ரீதியாக செய்து காட்டோனும். இதுதான் இஸ்லாமிய பண்பு, இதுதான் இஸ்லாமிய குணம், இதுதான் இஸ்லாத்தில் உள்ள நேர்மை, இதுதான் இஸ்லாத்தில் உள்ள உண்மை. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, நாம் உண்மையான முறையில் இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்து காட்டினோம் என்றா நபியுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த அபு சுஃபியான் போன்றவர்கள் அல்ல, அந்த அபு ஜஹல் போன்றவர்கள் அல்ல, அதைவிட கொஞ்சம் குறைந்தவர்கள் தான் இந்த காலத்தில் சிலவேல அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, அதன் இந்த அடிப்படையில் நம்மை மாற்றிக் கொள்வதற்குரிய மிக நல்ல சந்தர்ப்பம் தான் ரமபானுடைய மாதம். இன்னும் ஒரு கிழமையில வரப்போகின்றது. அதனால வெறும் வணக்கங்கள்ல மாத்திரம், விவாதத்துகள்ல மாத்திரம், தராவிகை தொழுகை தயாமுள்ளையில் அல்லது ஒரு ஹஜரத்தை கொண்டு வந்தோம், அவர் பயான் செஞ்சாரு, 1000 பேர் கூடினாங்க, 2000 பேர் சேர்ந்தாங்க, பெருமை பேசுறதுக்கல்ல பயான். நான் என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வரணும், என்னுடைய மனைவியை திருத்தோனும், என்னுடைய மகளை மகனை மாற்றோனும், அவர் வாராரு, இவர் வாராரு, ரெண்டவர் பயான், மூணவர் பயான், 1000 பேர், 2000 பேர் பெருமை பேசுறதுக்கல்ல பயான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நான் என்ன மாற்றிக் கொள்ளணும், என்னுடைய குடும்பத்தை மாற்றணும், என்னுடைய
ரகசியமான பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும், நாங்கள் தௌபா இஸ்திக்ஃபார் செய்யணும், நாங்கள் நல்லவர்களாக மாறணும். அதற்குரிய நல்ல சந்தர்ப்பம் தான் இந்த ரமதானுடைய மாதத்தை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக, நம்முடைய மணிமக்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, விசேஷமாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களை பாதுகாப்பாயாக, அவர்களுடைய சொத்து செல்வங்களை பாதுகாப்பாயாக. இஸ்லாமுக்கு எதிராக என்னென்ன சதித்திட்டங்கள் தீட்டப்படுகின்றதோ யா அல்லாஹ், உன்னுடைய குதிரத்தால் அவைகளை தவிடுபடியாக்கி வைப்பாயாக. அதற்கு மாற்றமாக உண்மையான முஸ்லிம்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு ஆசையையும் ஆர்வத்தையும் விருப்பத்தையும் தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்கள் அனைவருடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை தந்திடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரஹ்மத்கே யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.